அன்னையர் தினம் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ரொம்ப தேவைப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடியெல்லாம் அம்மா சொன்னால் பிள்ளைகள் கேட்கும், இப்போ பிள்ளைகள் சொல்கிறத அம்மா கேட்கணுங்கிற ஒரு துரதிருஷ்டமான காலம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கணும். நாம் எல்லா குடும்பங்களையும் பேசுகிறதில்ல, சில இடங்களில் இப்படி அறியாமையில் நடப்பதுண்டு. எப்பொழுதுமே அம்மாக்கள் நினைக்கிறது என்னென்னா, தன்னோட பிள்ளைகள் வந்து நல்ல விவரம் தெரியுது, படிக்குது, அவங்களுக்கு நாலு விஷயம் தெரியுதுங்கும்போது என் பிள்ளை இப்படி சொன்னது, என் பிள்ளை இப்படி சொன்னது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலங்காகிதம் அடையக்கூடிய அன்னையர்கள் தான் இதுவரையிலும் இருந்து வந்தாங்க. இப்போ ஒரு படி மேலே போய் அம்மாங்கள்லாம் பயத்தினால ஒரு துரதிர்ஷ்டவசமாக தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக அப்படி வந்து இப்போ நிறைய அன்னையர்கள் இருக்காங்க. ஈஸியாக குழந்தைகள் இப்போ சொன்னது போல் எங்கள் காலத்தில் சொன்னதில்லை, உனக்கு ஒன்றும் தெரியாது கம்முனேறு, நாங்கள் அப்படி சொன்னதே இல்லை. இப்போ கூட இந்த விஷயத்தை குழந்தைகள் மேலே முழுதாக நாம் திணிக்க முடியாது. இப்போ இருக்க அன்னையர்கள் கூட சதவீதம் அவங்களுமே பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அன்னையர்கள் ஊன்னு சொல்ல போய் கடைசியில் ஊஹூன்னு சொல்ல முடியாத அளவுக்கு குழந்தைகளோட அந்த வீரியம் அப்படி ஆயிடுச்சு. இன்றைக்கி காலகட்டத்தில் எந்த உறவுக்குங்க, அதாவது நம்ம கட்டின துணைக்கும் நம்ம பெத்த குழந்தைகளுக்கும் நம்மளோட முதல் தர வரிசையில் இருக்க உறவினர்கள் யாராக இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு விலைங்கிறது உண்டு. அது உங்களுடைய அணுகுமுறைக்கு தகுந்த மாதிரி தான் மற்றவங்க உங்ககிட்ட அணுகி வருவாங்க. இதுதான் ரூலு. உங்கள் தாயிடம் மட்டும்தான் எந்த இலக்கணமும் கிடையாது, ரெண்டும் ரெண்டும் நாலு அப்படிங்கிற கணக்குகள் கிடையாது. நீங்கள் அவங்கள தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுனீங்கன்னாலும் அவங்க அதே ஸ்மைலோடு தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள தூக்கி தூர போட்டாலும் மனதளவில் உங்களிடம் இருக்க அன்பு குறையாது. கேட்டுட்ருக்க நீங்கள் ஒரு பால்ய பருவத்தில் இருக்கீங்கன்னா, நீங்கள் அன்னையானதுக்கப்புறமும் நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க. அது தாய்க்கே உரிய ஒரு உன்னத தன்மை. நாம் மற்றவங்க எது சொன்னாலும் அதுக்கு சரி சரின்னு நிறைய இடங்களில் போயிடுறோம். ஆனால் நம்ம தாய் நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் பெத்த, நீ ஏன் இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லி உரிமைங்கிற அந்த பேரில் அவங்களோட உள்ளத்தை அம்பு விட்டு தொலைச்சி எடுக்கிறோம். நான் என்னமோ எத்தனை அம்புகளை நீங்கள் எய்தாலுமே புண்களாகிறதில்ல, ஏங்க சிறு காயங்கூட ஆகிறதில்ல அந்த அன்னைக்கு. அப்படி ஒரு பதப்படுத்தின மனதை இறைசக்தி நம் அன்னைக்கு கொடுத்துருக்கு. பொதுவான கருத்தாக இருந்தாலும் திருமணமான கணவன் மனைவிக்கும் இந்த மதர்ஸ் டேயில் நான் ஒன்று எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிறேன். ஆண்மகனான நீங்கள் உங்கள் துணையினுடைய அம்மாவை ஆராதிங்க, அதே போல் பெண்ணான நீங்கள் உங்கள் கணவனுடைய அம்மாவை ஆராதிங்க. பரஸ்பரம் நீங்கள் அன்பை செலுத்தும்போது அந்த பெண் அவள் அம்மாவிடம் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாள், அந்த ஆண்மகன் அவன் அம்மாவிடம் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க. நீங்கள் இருவருமே அவங்கவங்க அம்மாவை ஆராதிக்கணுன்னா உங்களோட துணையோட அம்மாவை நீங்கள் ஆராதனை பண்ணும் பொழுது உங்களுக்கான அன்பு உங்கள் இடத்துல ஈஸியாக கிடைக்குங்க. குற்றங்களை பெரிதுபடுத்தாதீங்க. இந்த ஆடியோ கேட்குற நீங்கள் ஆணோ பெண்ணோ நீங்கள் முதல் அடி எடுத்து வைங்க யாரை, உங்கள் மாமியாரை ஆராதனை பண்ணுறதுக்கு. சில விஷயங்கள் கேட்குறதுக்கும் நடைமுறைப்படுத்துறதுக்கும் ஒத்து வராததாக தான் இருக்கும். நீங்கள் முயற்சி தான் பண்ணி பாருங்களேன். உங்களை மறந்து எல்லோரும் சந்தோஷமாக வாழணுங்கிறதுக்காக தானே இந்த பிரபஞ்சம் நம்ம கர்மாப்படி ஒவ்வொருத்தரையும் நியமிச்சிருக்கு. அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க அமையிறது கூட கர்மாப்படி தான் அமையுங்கும்போது
உங்கள் துணையினுடைய அந்த தாய் தகப்பனை நீங்கள் நல்லபடியாக பார்க்கும் பொழுது உங்கள் துணை உங்கள் அம்மாவிடம் தாய் தந்தையிடம் யதார்த்தமாக வந்து கை கோக்கிறதுங்கிறது இந்த பிரபஞ்சம் அந்த சக்தியை தரும், நீங்கள் நம்புங்க. ஒவ்வொரு தாயுமே தன்னோட பெண்ணுக்கிட்டேயும் சரி தன்னோட பையன்கிட்டேயும் சரி இங்கே நல்லா இருந்தால் போதுண்டா கண்ணு அப்படிங்கிறது தான் அந்த தாயினுடைய உள் மனதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. நாம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக அதை கையாளுகிறோம். அம்மா அப்படின்னாவே எதையும் தாங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்மளோட வாழ்க்கையை செலுத்திக்கிட்டு போகிறோம். ஆனால் நம்மளை சுற்றி சில ஆத்மாக்கள் தன்னோட அன்னையை போற்றி புகழ்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அந்த அனுபவத்தை நாம் எடுத்துக்கணும். அட்லீஸ்ட்டு முயற்சியாவது பண்ணும்போது அது திருவினையாக்கும். எப்படி நாம் திருமணம் ஆனோன்னு நம்மளால் ஒரு குழந்தை பிறக்கப்படுதோ அதை உச்சி முகர்ந்து நாம் கொஞ்சிறோமோ அது போல தான் நம்மளோட அம்மாவும் நம்மளை அப்படி செய்திருக்காங்கங்கிற உணர்வை நாம் கொண்டு வரணும். நம்ம நம்ம அம்மாவை ஆராதனை பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான சங்கடங்களை சரி பண்ண தெரிஞ்சிருக்கோமோ நமக்கு எப்பயுமே அம்மாக்கள் வந்து ஸ்பெஷல் தான். மதர்ஸ் டேன்னு ஒன்று தேவையில்லை, தினமுமே நமக்கு அன்னையர் தினம்தான். நம் நம் அன்னைக்கு அவர்களோட கண்களிலிருந்து வெளிப்படும் அந்த ஒரு திவளை கண்ணீர் ஆனந்தத்துக்காக மட்டுமே இருக்கட்டும். எப்படி நாம் எந்த ஒரு விஷயத்துக்குமே இலக்கணங்கள் வகுக்கப்படுதோ அதுபோல் விதிவிலக்கானதும் உண்டு. அப்போ 3-4 பிள்ளைகள் இருக்கிற இடத்துல சொல்லுவாங்க, என் அம்மா என்கிட்ட கம்மியாக தான் அன்பை காட்டுறாங்க, இதை அடுத்தவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும், பெண்ணான நீங்கள் உங்கள் மாமியாரை வசப்படுத்த முடியல, எவ்வளவு அன்பாக போனாலும் அவங்க என்னை பாரபட்சமாக தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மைதான். அதனால தான் இந்த ஆன்மீக பூமியில் நமக்கு கர்மா அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. இந்த கர்ம வழி தொடர்புனால் சிலருக்கு அந்த தாயினுடைய அங்கீகாரம் கிடைக்காதது போல் குழந்தைகள் உணருவதும் இந்த கர்ம வழி தொடர்புனால தான். அப்போ நீங்கள் தான் உங்களோட அம்மாக்கிட்ட நீங்கள் திரும்ப திரும்ப உங்களோட ஒரு அந்யோன்யத்தை நீங்கள் கொடுக்கும்போது அவங்களும் கண்டிப்பாக தாயிங்கிறவங்க இறங்கி வருவாங்க. ஏன்னா நீங்கள் முன் ஜென்மத்தில் உங்கள் தாய்க்கு கேர் கொடுக்காததால் தான், அனுசரணை கொடுக்காததால் தான் இந்த ஜென்மத்தில் கர்மா உங்களுக்கு இப்படி தந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நம்பிக்கை முழுமையாக வைக்கணும். அது மாதிரி நீங்கள் செய்து வரும் பொழுது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு ட்விஸ்ட்டு போல் ஒரு திருப்பு முனையாக உங்கள் தாய்கிட்ட இருந்து அந்த அன்பு கிடைக்கிறத உங்களால் உணர முடியும். கண்டிப்பாக தாயை பற்றின நெகட்டிவாக உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிறது வெளிப்படுத்த முடியாமல் நீங்கள் கஷ்டப்பட்டு மனதுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருந்த உங்களுக்குமே இந்த அன்னையர் தினத்தில் இதை ஒரு வழிகாட்டுதெல்லாம் நினச்சி நீங்கள் பொறுமையோட பயிற்சி எடுங்க. ஒரு நாள் உங்களோட முயற்சி திருவினையாக்கும் இந்த பிரபஞ்சமோ இறைசக்தியோ. நம் நம் அன்னையரின் பாதத்திற்கு சரணம்.